தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை முரசு முரசரங்கம் நிகழ்ச்சியின் எதிரொலியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாடு மாநில பாடலாக அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மாலை முரசு நெறியாளர் செந்தில் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய கருத்து பதிவு பண்ணுங்க. இது முரசரங்கம் மிக தெளிவாக இது குறித்து விவாதித்தது. இன்னும் கூட தன்னடக்கத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முரசரங்கத்தில் மட்டும்தான் நாம் இந்த பார்வை இந்த கோணத்தில் மிக தெளிவாக விவாதித்தது நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சியினுடைய முரசரங்கம் மட்டும்தான். மிக தெளிவாக அதை நோக்கி நகர்த்தியிருந்தோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த சர்ச்சை எங்கு எழுந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதற்கு முன்பு கடந்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்ட ஒரு நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்களுடைய தந்தையார் எழுதிய ஒரு நூல். அந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. அந்த வெளியீட்டு விழாவின் தொடக்க நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்த காஞ்சி மடாதிபதி விஜயேந்திரர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பொழுது எழுந்து நிற்கவில்லை என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. அவர் எழுந்து நிற்கவில்லை என்பதற்காக கடும் எதிர்ப்பும் கிளம்பியது. அந்த எதிர்ப்பின் விளைவாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மடத்தில் சென்று சிலர் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். அது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் சமீபத்தில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதி திரு சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பளிக்கிறார். அதுல அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறார், ஒரு மடாதிபதி எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஞானிகள் என்பவர்கள் மறுபிறப்பு எடுத்தவர்களுக்கு சமமானவர்கள். எனவே அவர் எழுந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு சட்ட ரீதியாக எழுந்து நிற்க வேண்டும் என்று சட்டமும் இல்லை என்பதையும் அவருடைய தீர்ப்பார். இதை மையப்படுத்தி நாம் இந்த விவாதத்தை முன்னெடுத்திருந்தோம். சட்ட ரீதியாக அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் அவசியமும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் அன்றைக்கு வினவியிருந்தோம். தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி முழுவதும் அந்த திசைவெளி போக்கிலேயே கொண்டு முன்னெடுக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அனைவரும் கண்டிப்பாக எழுந்து நிற்க வேண்டும் என்ற அரசாணையை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவை நான் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்திருந்தேன். ஐயா கிபா ஆதித்யநாதனுடைய வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்திருந்தேன். ஸோ அவருடைய கனவு இன்றைக்கு இந்த அரசாணையின் மூலமாக கனவாக்கப்பட்டிருப்பது என்பது முரசரங்கத்திற்கும் மாலை முரசுக்கும் கிடைத்த பெருமையாகவே கருத வேண்டும் நாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு செந்தில்.